that will be put in a person. ஒருவருக்குள் செலுத்தப்படுகிற அந்த மைக்ரோசிப்பின் மூலமாக மனதிலிருந்து ஒருவர் மனதோடு பேசுகிற ஒரு தொடர்பு கொள்ளும் வழிமுறை. Today everybody has a cell phone in our hands. இன்றைக்கு எல்லாரும் கையில் ஒரு அலைபேசியை சுமந்து திரிகிறோம். Even little children go to school carry a cell phone in their hands. பள்ளி செல்லும் சிறுவர்கள் கூட கையில் ஒரு கைபேசியோடு தான் போகிறார்கள். It has become a very common tool in everybody's hand today. இன்றைக்கு எல்லார் கையிலையும் பொதுவாய் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான உபகரணமாய் இது மாறிவிட்டது. But a device is of a cell phone is useless without a SIM card. ஆனால் ஒரு அலைக்கற்றை என்று சொல்லுகிற SIM card இல்லாத எந்த ஒரு கைபேசியும் பயனற்றதே. And the SIM card is a chip in it. அந்த SIM cardக்குள்ளே ஒரு நுண் துகள் இருக்கும். That is connected to the phone company that introduces or sells the SIM card. அந்த SIM cardஐ அறிமுகப்படுத்தி விற்பனை செய்கிற தொலைதொடர்பு நிறுவனத்தோடு கூட அது இணைக்கப்பட்டிருக்கும். So when you insert the SIM card into your cell phone, உங்கள் கைபேசிக்குள் நீங்கள் அந்த SIM cardஐ உள் சொருகியதும், then when it is activated, அது பின்பு செயல்படும்படி இயக்கப்படுகிறது. It becomes connected to that phone company that from which you bought the SIM card. எந்த தொலைபேசி நிறுவனத்திடமிருந்து SIM card வாங்கினீர்களோ அவர்களோடு கூட அது தொடர்பில் இணைக்கப்படும். From then onwards you can receive messages and send and receive text, voice and video messages. அந்நேரம் துவங்கி நீங்கள் செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும், தகவல் பரிமாற முடியும், அழைப்பை பெற முடியும், பல வீடியோ காட்சிகளையும் நீங்கள் கேட்கவும் பார்க்கவும் முடியும். All because of this chip in the SIM card. எல்லாமே அந்த SIM cardக்குள் இருக்கும் அந்த மென்மையான ஒரு நுண்பொருளின் நிமித்தம் வருகிறது. In the same manner, அதே விதமாகத்தான், when this chip is put inside you, உங்களுக்குள்ளாக இந்த சிப்பை பொருத்திவிட்டால், how does communication take place in those days, அந்த நாட்களிலே எப்படி தொடர்பு கொண்டார்கள், the same manner all you need to do is think of a message. அதே விதமாக இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்தாலே போதும், or speak the message, அல்லது நீங்கள் செய்தியை பேசினால் போதும், then that message will be wirelessly transmitted to the person to whom it is intended. யாருக்கு அந்த செய்தி போய் சேர வேண்டும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறதோ, and that person, அப்பொழுது அந்த செய்தி எந்த விதமான கம்பி இணைப்பு இல்லாமல் தானாகவே அது தகவல் பரிமாறி, and the message will come to the person right before their eyes as a text message. அந்த நபருடைய கண்களுக்கு முன்பாக செய்தி குறிப்புகளாய் வந்து அது சேரும். Oh, they will hear the message. அல்லது அந்த செய்தி அவர்கள் காதில் கேட்பார்கள். Oh, they will see it in living colors as a video message. அல்லது ஒரு வீடியோ படம் போல் தங்கள் கண்களுக்கு முன்பாக காண்பார்கள். You may think right now, இப்போதைக்கு நீங்கள் இப்படி நினைக்கலாம், ஓ திஸ் இஸ் கிரேட் இமேஜினேஷன், இது ஒரு மகா பெரிய கற்பனை மூலமாய் இருக்கிறதே. திஸ் இஸ் நாட் இமேஜினேஷன், இது கற்பனை அல்ல. யூ நோ, when I was a young kid I used to enjoy watching science fiction movies. நான் இளம் வாலிபனாய் இருந்த நாட்களிலே அறிவியல் பூர்வமான விஞ்ஞான பின்னணியை கொண்ட படங்களை பார்ப்பது எனக்கு பிடித்தமாய் இருக்கும். So there's one particular drama series that I like called Star Trek. ஸ்டார் ட்ரெக் என்ற ஒரு குறிப்பிட்ட தொடர் நாடகம் எனக்கு பிடித்தமான ஒன்று. So it's about a group of space travelers who go into a spaceship that will travel throughout the star system. விண்கலனில் ஏறி ஒரு குறிப்பிட்ட விண்வெளி வீரர்கள் நட்சத்திர மண்டலங்களுக்குள் பயணிப்பதை பற்றிய ஒரு நாடகம் அது. And every one of them have a badge fixed to their chest. ஒவ்வொருவரும் தங்களுடைய நெஞ்சோடு கூட ஒரு அடையாளத்தை ஒட்டி வைத்திருப்பார்கள். And the ship is a huge ship. அந்த விண்கலம் பிரம்மாண்டமாய் பெரிதாக இருக்கும். When they want to talk to each other, ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும் என்று வந்தால், they just tap on that chip. அவர்கள் தங்களுடைய நெஞ்சிலே ஒட்டி வைத்திருக்கும் அந்த அடையாளத்தின் மீது தட்டினால் போதும். After touching, they just speak. தொட்ட பின்பு பேசுவார்கள். As soon as they touch, அவர்கள் அதை தொட்ட உடனே, to whom they are intended, they can speak directly to that person. யாரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களோடு நேரடியாக பேசலாம். Now that was science fiction. இது ஒரு விஞ்ஞான படத்தொகுப்பு. That was imagination. அது கற்பனையில் உதித்த ஒரு காட்சி. But this will become a reality in the days to come. ஆனால் வரும் நாட்களில் இது நிஜமாகவே மெய்ப்பிக்கப்பட்டுவிடும். You know, technology today is changing rapidly. உங்களுக்கு தெரியுமல்லவா, இன்றைய தொழில்நுட்பமானது அதிவிரைவாய் பெருமாற்றம் கண்டு